ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேசலாம் வாங்க. நான் உங்கள் கௌரிஸ்ரீ. இப்போ நான் 5 டேஸாக நம்ம வந்துட்டு கிராமரையே பார்த்து பார்த்து கண்டிப்பாக எல்லாம் போராக இருப்பீங்க. என்னடா அவங்க இங்கிலீஷில் சொல்லி தரப்போங்களா இல்லை கிராமர் சொல்லி தரப்போங்களான்னு. இன்னையிலிருந்து நம்ம ஸ்பீக்கிங் ஃபார்ம்லாம் பார்க்க போகிறோம். டென்சஸில் இனி பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு அது தேவையில்லை. நம்ம ஓரளவுக்கு கன்ஃபார்மாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிறத வச்சு நம்ம பேச போகிறோம், புரிஞ்சுதா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்பீக்கிங் ஃபார்ம்லா. ஸ்பீக்கிங் ஃபார்ம்லா அப்படின்னா என்னென்னா, ஒரு மேக்ஸில் ஒரு நீங்கள் ஒரு சம் போடுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எப்படி பேசணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம்லா இருக்குது. ஃபார்ம்லா அப்படிங்கிறத யுக்திகள்னு கூட சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேட் போட்டுக்கோங்க. இன்னைக்கு 2/10/18, Day 6, ஸ்பீக்கிங் ஃபார்ம்லா. ஸோ என்னென்ன யுக்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, அப்சர்வேஷன், அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு இப்போ வந்து உங்களை பற்றி ஒரு டாபிக் வந்து பேச சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து அது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நான் வந்து இந்தியாவை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உடனே இந்தியாவை பற்றி மட்டுமே பேசுமே தவிர்த்து இந்தியாவை தவிர இந்திய மக்கள், ஸோ இந்திய மக்களை பற்றி பேசலாம், இந்தியாவோட இந்தியன்ஸ் பற்றி பேசலாம், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி பேசலாம், பட் அதை மற்ற கண்ட்ரியோட ஒப்பிட்டு பேசலாமே தவிர்த்து அந்த கண்ட்ரியை பற்றி நீ பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் பேசுவாங்க, நம்ம இந்தியா அப்படி இப்படி, அமெரிக்கா கூட ஒத்து போகும்போது அமெரிக்கா தான் ரொம்ப பெருசு, அமெரிக்காவில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்தியாவை பற்றி பேச ஆரம்பித்தவங்க முடிக்கும்போது அமெரிக்காவை பற்றி பேசுவாங்களே தவிர்த்து இந்தியாவை பேச மாட்டாங்க. அமெரிக்காவில் இது பண்ணுறாங்க பட் இந்தியாவில் பண்ணல அப்படின்னு சொல்லாமே தவிர்த்து அமெரிக்காவில் தான் பண்ணுறாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, அமெரிக்காவை பற்றி மட்டுமே பேசுவாங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு இங்கிலீஷில் நம்ம பண்ண போகிற பெரிய மிஸ்டேக். ஸோ இந்தியாவை பற்றி பேசணும் அப்படின்னா இந்தியாவை பற்றி மட்டும் தான் பேசணும். ஸோ இந்தியா இது வந்துட்டு நம்ம கண்ட்ரி, நம்ம கண்ட்ரி இந்த மாதிரி, நம்ம கண்ட்ரியில் இதெல்லாம் நடக்குது, இந்த தப்பு நடக்குது, இங்கே வந்து இந்த மாதிரி நல்லது நடக்குது, இத்தனையோ பேர் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு நிறையா அதிகாரிகள் இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசி, பட் அமெரிக்காவில் தான் நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க, யூஎஸ் யூகேல போய் ஒர்க் பண்ணுறாங்க, பிகாஸ் யூஎஸ் யூகேல வந்துட்டு நிறைய சம்பளம் தராங்க, பட் இந்தியாவில் இந்த மாதிரி சம்பளம் இல்லை, யூஎஸ் யூகேல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது பட் இந்தியாவில் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இல்லை, அதனால தான் இந்தியாவிலிருந்து புத்திக்கிழமையாக இருக்க எல்லா மக்களுமே வந்துட்டு யூஎஸ் யூகேல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பேசுறது வேறு. இந்தியாவில் இந்த மாதிரி இருக்காங்க, இந்தியாவில் இந்த மாதிரி இருக்காங்க, இந்தியாவில் எல்லாம் இருக்குது, நிறைய மக்கள் புத்திக்கிழமையோடு இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு அமெரிக்கா போயிட்டாங்க, காரணம்னா அமெரிக்காவில் வந்துட்டு சேலரி நிறையா இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, அமெரிக்காவில் கிளைமேட் நிறையா நல்லா இருக்குது, அமெரிக்காவில் எந்த ஒரு தப்பு நடக்கிறது இல்லை, அமெரிக்காவில் நிறைய சேலரி வருது, அமெரிக்காவில் வந்துட்டு நிறையா சம்பாதிக்கலாம், அமெரிக்கா பில்டிங்ஸாக சூப்பராக இருக்குது, அமெரிக்கா ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, அமெரிக்கா கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது, அங்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் வருதில்லை. இப்போ நீங்கள் பேசுறது இந்தியாவை பற்றியா அமெரிக்காவை பற்றியா? ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? That is what observing the topic. So, topic observe பண்ணி பேசணும். ஈவன் எனக்கு எங்கேயா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு தடவை நான் இந்த இது சொல்லி டாபிக் அப்சர்வ் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னேன். உடனே என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவரோட வாட்ச் பற்றி பேசுகிறேன் அப்படின்னாரு. வாட்ச் பற்றி பேச ஆரம்பிச்சு இந்த வாட்ச் நான் பாம்பேயில் வாங்கினேன் அப்படின்னு சொன்னவர் பாம்பே பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார். பாம்பேக்கு போனேன், என் ட்ராவல் இப்படி இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு அப்படி இருந்தாங்க, நாங்கள் ட்ரெயினில் போனோம், ஃபஸ்ட் டைம் பாம்பே போனது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பாம்பே பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டாபிக் கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் வந்து மாறுவீங்க. பிகாஸ் த மெயின் ரீசன் ஃபார் திஸ், த ராங்காக முக்கியமான ரீசன் என்னன்னா, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் and hesitation. Lack of confidence அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது. ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் தைரியமாக நம்ம பேசுறது பேசலாம், பட் நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது பேச முடியாது, அடுத்ததுக்கு நம்ம மாறி போயிடுவோம். ஹெசிடேஷன் அப்படின்னா தயக்கம்,
நமக்கு வந்துட்டு இதை பற்றி நல்லா பேச தெரியும், ஸோ நம்ம இதை பற்றி பேசுவோம். பட் நமக்கு தான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்தியாவை பற்றி பேச ஆரம்பித்தேன், இந்தியாவை பற்றி என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் தமிழில், ஆனால் இங்கிலீஷ் அது எப்படி பேசணும்னு தெரியாது. இதே அமெரிக்கா அப்படின்னா அமெரிக்கன்ஸ் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஸோ இங்கிலீஷால் ஈஸியாக பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அந்த தயக்கம் எதுவுமே இல்லாமல் பேசலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டாபிக், செகண்ட் ஃபார்முலா என்னென்னா, திங்க் இங்கிலீஷ், ஸ்பீக் இங்கிலீஷ். இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதா இல்லையா, இங்கிலீஷை நீ பேசணும் அப்படின்னா மனசில் இருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷனும் வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கணும். நீ அதை தமிழில் பிரெயின் ஓகேவா, தமிழ் மவுத் இங்கிலீஷ் translate இது மிகப்பெரிய ராங் ஃபார்முலா. அதாவது பிரெயினில் வந்து தமிழில் திங்க் பண்ணி மவுத்தில் இங்கிலீஷில் பேசும்போது டிரான்ஸ்லேட் பண்ணுறது, திரும்ப மவுத்தில் இங்கிலீஷில் பேசி அதை வந்து அதாவது மற்றவங்க சொல்கிறத அப்சர்வ் பண்ணி அதை திரும்ப வந்து தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறது தான் பிக் 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 ராங். ஸோ இது எப்படி இருக்கணும்னா, brain basic english speak professional English. அதாவது இந்த இடத்துல நான் உங்களை டிரான்ஸ்லேட் பண்ண தான் சொல்கிறேன். பட் எதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா பேசிக் இங்கிலீஷ், நார்மலான இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்துட்டு நம்ம மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு தென் அதை ப்ரொஃபஷனலாக பேசுகிறோம் அப்படின்னா எந்த ஒரு தங்கு தடை இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, உங்கள் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் மிஸ்டேக் வராது ஓகேவா. தேர்டு வந்துட்டு ஆக்சென்ட், accent is nothing but pronunciation. அதாவது நம்ம இப்போ இங்கிலீஷ் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கும் இங்கிலீஷ் 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 வித்தியாசம் தெரியுதான், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறக்கும் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறக்கும் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறத இங்கிலீஷ்னு சொல்லணும். இந்த எஸ் ஹெச் வரும்போது அந்த சவுண்டு எஸ் நம்ப. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் வந்து ஆக்சென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வித்தியாசம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏற்ற இறக்கங்கள் பார்க்கணும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஏற்ற இறக்கங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால் எப்படி தமிழில் வந்துட்டு ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசுவோம் இல்லையா, நிறையா ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசுறதுனால. நம்மளே பேசும்போதே இப்போ நான் கிளாஸ் அடைஞ்சிருக்கேன், ஸோ உங்களுக்காக கிளாஸை சொல்லிட்டுருக்கேன். இதே நான் தப்பு பண்ணிட்டேன்னா சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், ஐ ஆம் வெரி ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இல்லைம்மா இந்த தடவை மார்க் கம்மியாயிடுச்சு, வா ஐ கோட் குட் மார்க்ஸ், நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டேன். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஐ கோட் வெரி லோ மார்க்ஸ், ஐ கோட் வெரி குட் மார்க்ஸ், திஸ் இஸ் அமேசிங், திஸ் இஸ் சர்ப்ரைசிங். ஸோ இந்த மாதிரி பேசுறது எல்லாமே வந்துட்டு தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி பக்காவாக வரும். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் கரெக்டாக இருக்கணும் ஓகேவா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சென்ட்டில். இதை எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணலாம், இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் பாருங்கள், ஒன்றுமே வேண்டாம் இங்கிலீஷ் வீடியோஸ் பாருங்கள் வித் சப்டைட்டில்ஸ். சப்டைட்டில்ஸ் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது பார்க்கும்போது கீழே வந்துட்டு டைட் இப்போ நார்மலாக நம்ம
ஹிந்தி ஃபிலிம்ஸை சாரி தமிழ் ஃபிலிம்ஸை ஹிந்தி வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலா அதுலலாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தமிழில் வரும்ல, தமிழ் எழுத்துக்கள் வரும், இங்கே ஹிந்தியில் பேசுவாங்க அதுக்கு அர்த்தம் கீழே வரும்ல. நிறையா ஃபிலிம்ஸ் எடுத்துக்கலாம், எனக்கு இப்போ ரீசெண்டாக நான் காலா பார்த்தாலும் காலா சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய இதில் வந்துட்டு நம்ம பேசுறது எல்லாமே கீழே சப்டைட்டில்ஸ் மாதிரி வரும். அதே மாதிரி நிறைய இங்கிலீஷ் ஃபிலிம்ஸோ இல்லை இங்கிலீஷ் ஷோஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக கீழே சப்டைட்டில்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்னி பேஸில் வந்து ஹாரி அண்ட் ரிச்சர்ட்னு ஒரு ஹாரி அண்ட் ரிச்சர்ட்னு ஒரு ஷோ வருது, அது ஒரு சின்ன கார்ட்டூன் மாதிரி தான், பட் அதை வந்துட்டு கார்ட்டூன் மாதிரி இருக்காது, ஹியூமன்ஸ் தான் அதில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி ஹியூமன்ஸ் தான் இருப்பாங்க, அவங்க தமிழில் பேச மாட்டாங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, பட் இதுக்கான சப்டைட்டில்ஸ் கீழே வருது. அந்த சப்டைட்டில்ஸை பார்க்கும்போது ஒரு சில வேர்ட்ஸ் புது புது வேர்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த வேர்ட்ஸ் அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் சாங்ஸ் எடுத்துக்கோங்க, கூகுளில் போயிட்டு இருந்தால் இங்கிலீஷ் சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், அதை வந்து லிரிக்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள் ஓகேவா. லிரிக்ஸில் வர மாதிரி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேர்டை அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஈஸியாகவே புரியும் இல்லையா. ஸோ சாங்ஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், இல்லை வந்து இங்கிலீஷில் கார்ட்டூன் சேனல்ஸ் படி பார்க்கலாம், கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா வளரும் கார்ட்டூன் நெட்ஒர்க்லாம் பார்த்தாலே. ஸோ ஒரு வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அர்த்தம் தெரியும் கண்டிப்பாக. ஐ எம் ஷியர் தட் யூ நோ த வாட் டு சே, யூ நோ த மீனிங், பட் ஹவு டு ஸ்பீக் தட் இஸ் ஒன்லி த ப்ராப்ளம் ஆஃப் யூ. மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம், மெனி பீப்புள்ஸ், மெனி பேரண்ட்ஸ், மெனி வாட் டு சே, மெனி ப்ரொஃபஷனல்ஸ் தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் அ ஃபீல்டு ஃபேஸ் தோஸ் ப்ராப்ளம்ஸ், ஈவன் மீ ஃபேஸ் தோஸ் ப்ராப்ளம். இஃப் ஐ கோ டு மை ஹையர் அஃபிஷியல் and I speak to him in English, I used to struggle to speak in English. I know English completely, not completely, I know English the better way, but I'll struggle. That is the thing, lack of confidence and hesitation. So, adhu irukkuradhu, okay, wow. So, idellame paathukkeenga accent la. Next vandhuthu, கான்ஃபிடென்ட் இன் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் ஹைடிங் யுவர் மிஸ்டேக்ஸ். அதாவது என்னடா இவங்க வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக நம்ம என்ன பேசணும் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அதே சமயம் தப்பு மறைக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி ப்ராப்பராக இங்கிலீஷில் பேசி ஆக்சென்ட் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசுறதுல கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எப்போவுமே வந்துட்டு நம்ம சமையலில் கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம்ல வாசனைக்காக, அந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக நம்ம இங்கிலீஷ் ஃபார்மில் என்ன பண்ணுறோம், கான்ஃபிடென்ட்டை வந்து நாம் ஆட் பண்ணுறோம். அதாவது ஹைடிங் ஏ மிஸ்டேக், நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்டாக பேச போகிறதில்ல, பிகாஸ் வி ஆர் நாட் இங்கிலீஷ் பீப்புள்ஸ், வி ஆர் தமிழ் பீப்புள்ஸ் ரைட், பட் வி கேன் மேக் மிஸ்டேக்ஸ், பட் அந்த மிஸ்டேக்கை வெளில தெரியாத மாதிரி பண்ணணும், தப்பை கரெக்டாக பண்ணணும், தப்பை வெளில தெரியாத தடையமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சின்ன டெக்னிக். அதாவது என்னோடய உண்மையான லைஃப்பில் நடந்த விஷயம், நான் காலேஜ் படிக்கும்போது நான் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், அந்த சமயத்தில் வந்துட்டு எனக்கு இன்டர்வியூ கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. அந்த சமயத்தில் அங்கே வந்து எங்கிட்ட வந்து டெலபோட் யார் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. டெலபோட் யார் செல்ஃப்னா அதை பற்றி பேசுறது, அதை நான் இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். அந்த சமயத்தில் பிஎஸ்சி அப்படினாலும் எனக்கு தெரியும் அண்டர் கிராஜுவேஷன் யூஜின்னு, பட் நான் சொல்லிட்டேன் மை செல்ஃப் கௌரி ஸ்ரீஷன் பிளா பிளா பிளா, ஐ டூயிங் ஐ டிட் மை ஸ்கூலிங் இன் திஸ் திஸ் திஸ், ஐ எம் டூயிங் மை பிஜி இன் பிஜி இன் மை காலேஜ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன். பிஜி நான் பண்ணல, நான் பண்ணது யூஜி தான், பட் பிஜி மீன்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷன் எம்எஸ்சி அதெல்லாமே பிஜி. நான் பண்ணது பிஎஸ்சி, அங்கே நான் போயிட்டு நான் என் பிஜியே பண்ணேன்னு சொல்லிட்டேன். சட்டுன்னு எனக்கு அங்கே ஸ்டேக் ஆச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டேன், பட் அடுத்த லைன் டக்குன்னு பாஸ் பண்ணிட்டேன், அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் திஸ் அப்படின்ட்டு. ஸோ என்னென்னா நான் அங்கே பண்ண மிஸ்டேக்கை அவருக்கு தெரியாத மாதிரி மறைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஸ்டப் ஸ்டப் நீ யூஜின் யூஜின்னு சொல்கிறக்கூட பிஜின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறக்குள்ள டக்குன்னு நான் டக்குன்னு அடுத்த இதுக்கு மாறிட்டேன். அங்கே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டேன், நான் ஸ்டாப் பண்ணியிருந்தால் தான் அவருக்கே புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தப்பு பண்ணுன்னு இல்லையா.
அவர் அதை அனலைஸ் பண்ணுறக்குள்ள டக்குன்னு அடுத்த ஸ்டெப் போனாலும் அந்த இதை வந்து அவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுதான் வந்துட்டு ஹைடிங் யுவர் மிஸ்டேக்ஸ், புரிஞ்சுதா? ஸோ நம்ம மிஸ்டேக் பண்ண அதை கான்ஃபிடண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா அது வெளிலே தெரியாது. இதை நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொன்னேன், அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூ வின் பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோர் ஃபார்ம்லாஸ் ஆஃப் ஸ்பீக்கிங். அப்சர்வேஷன், ஒரு டாபிக் அப்சர்வ் பண்ணணும், எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது, தைரியமாக பேச வந்து பேசலாம். வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங் நாட் அ ப்ராப்ளம். நீ பேசுறது உண்மையாக பொய்யாங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா நீ பேச போகிறது யாரும் போய் ஆராய்ச்சி பண்ண போகிறது இல்லை. ஒரு டாபிக் கொடுத்து பேச ஆரம்பிச்சா அது கரெக்டாக பொய்யாங்கிறத நீ ஜட்ஜ் பண்ணு, ஏன்னா பேச போகிறது நீ, அதனால் நீ ஜட்ஜ் பண்ணலாம். அதுக்கு எல்லாருந்தையுமே போய் பேசிடாதீங்க தெய்வங்களையா. நான் சொன்னது என்னென்னா, ஒரு டாபிக் கொடுத்து நம்ம பேச சொன்னாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரியோ இல்லை அஜினமோட்டோ லைட்டாக ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக போய் சொல்லலாம். பட் நிறைய உண்மைகளை பேசுங்க. பட் வெதர் இட் இஸ் ராங் ஆர் ரைட் இன் த சென்ஸ், நீ பேசுகிற வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்காங்கிற மேட்ரே தேவையில்லை. தப்பாக பேசினாலும் அதை பர்ஃபெக்டாக பேச, அதுதான் அங்கே முக்கியம். நான் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த யூஜிபிஜி மேட்டர். ஸோ தப்பாக பேசினாலும் தைரியமாக பேசினோம் அப்படின்னா அங்கே இருக்கவங்க டவுட் வந்துடும், அப்போ நம்ம சொல்கிறதா தப்பா அப்படிங்கிற மாதிரி, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசிக் இங்கிலீஷை திங்க் பண்ணுங்கள், ப்ரொஃபஷனல் இங்கிலீஷில் பேசுங்க. நல்லா இங்கிலீஷ் ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு மைண்டில் வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்லேயே பேசி ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணி பேசுங்க, பிகாஸ் அங்கே ட்ரான்ஸ்லேஷனுங்கிற ஒவ்வொரு வேர்க் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு தேர்டு, ஆக்சென்ட், ப்ரனன்சியேஷன், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இது ப்ரனன்சியேஷனும் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் கிளியராக எங்கே எப்படி யூஸ் பண்ணணும். வாவ், ஐ காட் வெரி வெரி லோ மார்க்ஸ், அதாவது செம்ம நான் செம்ம கம்மியாக மார்க் வாங்கிட்டேன், ஜாலி தான் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? ஸோ அந்த அதை வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டான இடத்துல கரெக்டான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ரொனன்சியேஷன் ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டிவி சேனல்ஸ் பார்க்குறீங்களா இல்லை சாங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு தெரியாது, பட் ஆக்சன்ட் ப்ராப்பராக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய பேசுவாங்கல்ல, ஈவன் சம் எங்கிட்டையும் வேணாலும் நீங்கள் இங்கிலீஷ் ஒரு டாபிக் பேசிக்காமிங்க, நாங்கள் அதை வச்சு ஆக்சன்ட் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். நோ இஷ்யூஸ், ஐ வில் டீச் யூ அண்ட் தேர் ஃபார் யூ ஆல்வேஸ், ஐ வில் டீச் யூ ஃபார் எனி திங், ஓகே? ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வேணால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, ஓகேவா? நீங்கள் ஒரு டாபிக் இங்கிலீஷில் பேசிக்காமீங்க, நாங்களும் பேசுகிறோம், ஆக்சன்ட் நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த மாதிரி டிவி சேனல்ஸோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுகிறாங்க, எங்களுக்கு அது புரியல அப்படின்னா நான் வந்துட்டு இந்தியன் இங்கிலீஷே பேச போகிறதில்ல, அமெரிக்கன் இங்கிலீஷே பேச போகிறதில்ல, ரெண்டுக்கும் சாம நியூட்ரல் இங்கிலீஷ். இந்த நியூட்ரல் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டால் நீங்கள் எங்கே வேணாலும் இந்த இங்கிலீஷ் தைரியமாக பேசலாம். ஸோ நான் நியூட்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? டோன்ட் வெரி அபவுட் தட், புரிஞ்சுதா? ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தவிர மாதிரி கான்ஃபிடென்ட், நம்ம மிஸ்டேக்ஸை ஹைட் பண்ணுறவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசணும். இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பி அ வெரி 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 குட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர், ஓகே? ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, இத்தனை உங்களுக்கு சொல்லி தந்தது போதும், ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் சரி, இதை அது உங்களுக்கே நீங்களே உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேஷன் ஆர் யுவர் செல்ஃப், யார்கிட்டயாவது ஒரு 2 minutes தொடர்ச்சியாக இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இது யார்கிட்டயாவது யார்கிட்டனாலும் நீங்கள் பேசலாம், யாருமே இல்லை அப்படின்னாலும் உங்ககிட்டயே நீங்கள் பேசுங்க. அதுக்குன்னு இங்கிலீஷ் தெரியாதவங்ககிட்ட நம்ம பாட்டி தாத்தாக்கெல்லாம் அதிகம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காது, அவங்ககிட்ட போய் இங்கிலீஷே பேச வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் வந்து அடிச்சிடுவாங்க. நீங்கள் உங்ககிட்ட எங்கிட்ட இங்கிலீஷ் பேசி பாருங்கள், கன்னாடி முன்னாடி பேசி பாருங்கள், இதை சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கேன், ஸோ நான் இங்கிலீஷ் பேச போகிறேன், என்னை பற்றி பயந்துடாதீங்க, பேய் பிடிச்சி அது இதுன்னு நினச்சி பயந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு கன்னாடி முன்னாடி கூட நின்று பேசி பாருங்கள். உங்களுக்கு தெரியும், வா நம்ம எவ்வளோ இங்கிலீஷ் நல்லா பேசுவோமானு. உண்மையாலுமே நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் நான் வந்துட்டு தெரிஞ்சுட்ட எந்த நாள் அப்படின்னா என்னோடய கேம்பஸ் இன்டர்வியூவில் கடைசியாக வந்து என்னோடய காலேஜை பற்றி பேசுனாங்க, ஒரு டாபிக் கொடுத்து ஸ்பீக் அபவுட் யுவர் காலேஜ் அப்படின்னாங்க.
ஸோ காலேஜை பற்றி பேசினா 3 மினிட்ஸ் நான் தொடர்ச்சியாக பேசி ஆகணும். நான் எதுவுமே மனசில் நினைக்கல. என் காலேஜை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் காலேஜ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என் காலேஜ். ஸோ என் காலேஜை பற்றி நான் பேசணுன்ட்டு டக்குன்னு பேச ஆரம்பித்தேன். இங்கிலீஷில் தான் பேசணுங்கிற இது ஒரு ஒரே ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் என் மைண்டில் இருந்துச்சு. நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தால் 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசினேன். அது வரைக்கும் நான் இது கண்டினியூஸாக இங்கிலீஷில் பர்ஃபெக்டாக நான் பேசினது இல்லை. அந்த இடத்துல தான் நான் கண்டினியூஸாக பேசினேன். 3 மினிட்ஸ் பேசியிருக்கேன். பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசுவேன். ஓரளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியும். பட் சம்டைம்ஸ் சென்டென்ஸ் மிஸ்டேக் வரும். எல்லாருக்குமே வந்து நல்லாவே இங்கிலீஷ் எழுத வரும் இல்லையா? இங்கிலீஷ் எழுதுறது தான் சூப்பராக பக்காவும் எழுதுவோம். யாருமே மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இங்கிலீஷ் மீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருந்தோம்னா இல்லை இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இங்கிலீஷ் நம்ம எல்லாருக்குமே இருக்குது லாங்குவேஜ் இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்ஏஸ் எழுதுவோம். நிறைய எஸ்ஏஸ் எழுதியிருக்கோம் இல்லையா? சோஷியலில் கதை கதையாக எழுதுவோம். அது இல்லாதெல்லாம் எழுதுவோம். எஸ்ஏல கதை கதையாக எழுதுவோம். அதெல்லாம் எழுதும்போதே நமக்கு நம்மளை வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ப்ராப்பராக பண்ணிடுவோம். ப்ராப்பராக ஆயிருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளால் எழுத முடியுது, எழுத தெரியுது. பட் நம்மளால் பேச தெரியல. அதுதான் ஏன் தெரியாமல் நிறைய பேர் இருந்திருப்பீங்க இல்லையா? இதுதான் உங்களில் இருக்க பல பேர்த்த மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணால் பக்காவாக பேசலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு டாபிக், எனி டாபிக் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, பிரியாணி, பீஸா, ஐஸ்கிரீம், சாக்லேட். எனக்கு ஐஸ்கிரீம் இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அசம் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், கேக்கு, ஜூஸு. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஹாபி, புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னா, நான் இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், இதோட ஆத்தர்லாம் இது, இந்த வயசுலேருந்து ஆரம்பித்தேன், எனக்கு இந்த புக்கை படிக்கும்போது இந்த ஃபீலிங் வந்துச்சு அப்படிங்கிறது இங்கிலீஷாக சொல்லுங்கள். ஓகேவா? என்னடா இவங்க தமிழ்லேயும் பேசுகிறாங்க, இங்கிலீஷை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்மளை மட்டும் இங்கிலீஷை சொல்ல சொல்கிறாங்கங்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறேன். இப்போதைக்கு கண்டிப்பாக நானும் இங்கிலீஷாக பேசுவேன். இப்போ இல்லை, நான் பேசுவேன். அதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹாவ் அ கான்ஃபிடன்ஸ். உங்களால் இங்கிலீஷ் பேச முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸோட உட்காந்து பேசுங்க. யார்கிட்டனாலும் பேசுங்க. முக்கியமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பேசும்போது ஏ ஏய் ஓவராக பீட்ரோட சரியா சீனப் போடாத அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, உங்கள் எனிமீஸ், தீய சக்திகள். பேசாத பேசாதன்னு உங்களை வந்து அடித்துட்டுறாங்க. அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு இங்கிலீஷில் பேசுறதுங்க. வேறு யார்ட்டையும் பேசுங்க. கேம்பஸ் இன்டர்வியூ வரக்கு முன்னாடி எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் இங்கிலீஷ் பேசினா செலக்ட் ஆவேன்னு. அதனால நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இங்கிலீஷ் பேசும்போது எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏ போதுண்டி சீனப் போடாதடி, ரொம்ப ஒரு பீட்ரு விடாதடி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஐ வாண்ட் டு செலக்ட் இன் மை கம்பெனி, ஐ வாண்ட் டு செலக்ட் இன் அ பிளேஸ்மெண்ட், ஐ வாண்ட் டு கெட் அ பிளேஸ்மெண்ட் ஃபார் தி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். So that is my thing. If you want to select, if you want to get selected or if you want to get a placement, speak English. Or else, try to tease me. அவங்க என் டீஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. பட் நான் இங்கிலீஷ் அதாவது கிண்டில் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க, நான் இங்கிலீஷ் பேசிகிட்டே தான் இருந்தேன். கடைசியாக செலக்ட் ஆனால் நான் தானே தவிர எனக்கு கிண்டில் பண்ணவங்க யாருமே செலக்ட் ஆகல. அவங்களுக்கு ஒரு பக்கா லைஃப் கிடைக்கல. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் நான் பண்ணேன்னா கண்டிப்பாக அவங்களும் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ அவங்க கற்றுக்கிற இறைஞ்சி இருக்காங்க. அன்றைக்கி என் கூட சேர்ந்து இங்கிலீஷ் பேசினா அவங்க கற்றுக்கிட்ட அவசியமே இல்லை. ஸோ யார் கிண்டல் பண்ணாலும் தூசி திறமை தட்டி விட்டு நீ கற்றுக்கோ. கற்றுக்கிட்டு பயங்கரமாக வருவீங்க நீங்களாம். ஸோ ஆல் த பெஸ்ட், டூ திஸ் ஆக்டிவிட்டி. இன்றைக்கி இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. மண்டே நான் வரும்போது திரும்ப ஆக்டிவிட்டி பண்ணிங்களா இல்லையான்னு கேட்பேன். சாரி, மண்டே தான். ஆமாம், மண்டே நான் வருவேன். இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணி உங்களுக்கான ஸ்கோரை நீங்களே போட்டுக்கோங்க. 10 தான் ஸ்கோர் இருக்கும். ஸோ 3 மினிட்ஸ் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் ஆன் எனி டாபிக். ஸ்கோர் வந்து 10. ஒரு இடத்துல தென்னறீங்கன்னா டக்குன்னு அந்த டாப்பிக்கை விட்டு அடுத்த டாபிக் போயிருங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? டக்குன்னு அந்த சென்டென்ஸ் விட்டு அடுத்த சென்டென்ஸ் போய் நீங்கள் மூவ் ஆகி போயிடலாம். ஜஸ்ட் தெனராக பேசுங்க. ஓகேவா? தென் வேறு என்ன, ஸ்கோர் போட்டுக்கோங்க. அந்த ஸ்கோரை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது நான் இங்கிலீஷை பேசி காமிக்கணும், மேம் இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் பேசி காமிங்க, எனக்கு இந்த டாபிக் பேசணும்னு ஆசைப்பட்டு எப்படி பேசணும்னு தெரியல, பேசி காமிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் பேசி காமிக்கிறேன். நோ வரீஸ். ஸோ ப்ளீஸ் ட்ரை இட். ஓகே, ஆல் த பெஸ்ட் அண்ட் பை பை. ஆல்ரெடி 1/2 hour ஆயிடுச்சு. ரொம்ப லாங்காக போகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நிறைய லாங்காக போனாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் கற்றுக்குங்க. ஃப்ரீ டைமில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரீ டைமில் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குது இல்லையா? ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் தொடர்ந்து பார்க்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கோர்ஸாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. மீட் யூ ஆன் மண்டே. பை பை. அண்ட் ஆல் த பெஸ்ட். பை. சி யூ.